சிங்கங்கள் பின் தொடர்பவை அல்ல, பின் தொடர வைப்பவை. சிங்கங்கள் மரியாதையை கேட்டு பெறுபவை அல்ல, தான் இருக்கும் இடத்திற்கு மரியாதையை. மீட்டர் உயரம் மட்டுமே வளரும் சிங்கங்கள் காட்டின் உயரமான விலங்கு அல்ல. 190 கிலோ எடை கொண்ட சிங்கங்கள் 4000 கிலோ எடை கொண்ட யானையை விட 10 மடங்கு சிறியது. சிறுத்தை மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் சிங்கங்கள் வேகமாக ஓடும் விலங்குகளின் பட்டியலிலேயே கிடையாது. பின்பு எந்த பண்பு சிங்கங்களை காட்டின் ராஜாக்களாக அடையாளப்படுத்துகிறது? எது ஒன்று சிங்கங்களை அரசனாக்கி அழகு பார்க்கிறது? தைரியம், வலிமை என்று பல பண்புகளை கூறினாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக அதனுடைய எண்ண ஓட்டங்கள். சிங்கங்களின் எண்ணங்கள் தனித்துவமானவை. உதாரணம், எதிரே நிற்பது யானையாக இருந்தாலும் சரி, முதலையாக இருந்தாலும் சரி, அதன் மனதில் தோன்றும் முதல் எண்ணம், இதோ எனக்கான உணவு வந்துவிட்டது. எதைக் கண்டும் அச்சமில்லை. இந்த எண்ணம் தான், இந்த அச்சமற்ற தன்னம்பிக்கையால் தான் அது ராஜா. அது புத்திசாலி அல்ல. பசித்தால் மட்டும் இரையை வேட்டையாடும். வேட்டையாடி விட்டு பதுக்கி வைத்து விட்டு பசிக்கும் போது உண்ணாது. அதற்கு தெரியும், பசித்தால் நமக்கு இறை கிடைக்கும், என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையால் தான் அது ராஜா. உங்களின் தலைமை பண்பை பிறர் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு தேவை தன்னம்பிக்கை தானே என்று புத்திசாலித்தனம் அல்ல. தலைமைக்கு மட்டுமல்ல, தனியே நின்றாலும் தவித்து நின்றாலும் உங்களின் கனவுகள் பிறரால் கேலி செய்யப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் விமர்சிக்கப்பட்டாலும் நம்பிக்கையோடு சிங்கங்களைப் போல சொந்த பாதையில் செல்லுங்கள். உனக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எது வரும் வராது, எது தேவை தேவையற்றது, எது இன்பத்தை கொடுக்கும், எது வலியையும் கண்ணீரையும் மட்டுமே கொடுக்கும் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும். அதுபோலவே உன் வலிமையும் தைரியமும் உனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் எல்லா செயல்களுக்கும் பிறரிடம் கருத்து கேட்க வேண்டியது அவசியமற்ற ஒன்று. நீங்கள் பயணிக்க போகும் பாதையை முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான். நன்கு புரிந்து கொள்ளுங்கள், சண்டையில் வெற்றி பெற்றால் பிடரிமயரை பறக்க விட்டுக் கொண்டு அடுத்த இலக்குகளை நோக்கி செல்லப்போவதும் நீங்கள் தான். சண்டையில் தோற்றால் அதே பிடரிமயரை உலுக்கி ஒட்டிய மண்ணை உதறிவிட்டு மீண்டும் இலக்கை நோக்கி செல்லப்போவதும் சிங்கங்களாகிய நீங்கள் தான். உங்களின் திறமைகளை சற்றும் அறியாமல் அறிவுரை மேல் அறிவுரை மட்டும் கூறிக்கொண்டு கூற தகுதியில்லாத நரிகளும் ஓநாய்களும் அல்ல. அப்படியெல்லாம் நரிகளின் ஊளைகளுக்கும் ஓநாய்களின் ஓலங்களுக்கும் பயந்தால் சிங்கங்களால் நேர்கோட்டில் பயணிக்க முடியுமா? இந்த கணம் நீங்கள் எப்படி வாழ்கின்றீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். நரிகளையும் ஓநாய்களையும் போலவா அல்லது சிங்கங்களைப் போலவா? வெற்றிகளை பெற நீங்கள் சிங்கங்களாக வாழ வேண்டும். உயர்ந்த கனவுகளை அடைய சிங்கங்களாக வாழ வேண்டும். லட்சியங்களை எட்டி பிடிக்க சிங்கங்களாக வாழ வேண்டும். இந்த பொடியனால் என்ன கிழித்து விட முடியும் என்று கேட்டவர்கள் முன்னிலையில் இதோ இந்த பொடியன் சாதித்து விட்டதை பார் என்று காட்ட சிங்கங்களாக வாழ வேண்டும். உண்மையான சிங்கங்கள் இறைக்காக காத்திருக்கும், பசியோடு இருக்கும். அதுபோல கனவுகளுக்காக காத்திருங்கள், பசியோடு இருங்கள். நேரம் வரும்போது உங்களின் இறையை ஒரு அடியில், ஒரே ஒரு அடியில் வீழ்த்துங்கள். சிங்கங்கள் பின் தொடர்பவை அல்ல, பின் தொடர வைப்பவை. சிங்கங்கள் மரியாதையை கேட்டு பெறுபவை அல்ல, தான் இருக்கும் இடத்திற்கு மரியாதையை தேடி வர வைப்பவை. உங்களுக்கும் எனக்கும், உலகின் மிகப்பெரிய நடன இசை கலைஞனுக்கும், உலகின் மிகப்பெரிய பாடகனுக்கும், உலகின் மிகப்பெரிய செல்வந்தனுக்கும், உலகின் மிக வேகமாக ஓடக்கூடிய மனிதனுக்கும் ஒரே விடியல் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்கள் எப்படி வெற்றி பெற்றுவிட்டார்கள்? வானத்திலிருந்து வந்தா குதித்து விட்டார்கள்? மீண்டும் பல காரணங்கள் சொல்லலாம். ஆனால் தலையாய காரணமாக இருப்பது தன்னம்பிக்கை. எது வேண்டுமானாலும் உங்களின் தேவைகளாக இருக்கலாம். வாழ்வில் உங்களின் தேவைகளுக்கான வாய்ப்பு ஒரு நாள் நிச்சயமாக வரும். அந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள். அந்த வாய்ப்பை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது இறையாக தான் தெரிய வேண்டுமே தவிர அச்சமாக தெரியக்கூடாது. அந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனது தோழர்களே, தோழிகளே, இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கின்றேன். சிங்கங்களாகவே இருந்தாலும் வயதாகிவிட்டால், மூப்படைந்து விட்டால், காயமடைந்து விட்டால் என்ன செய்ய முடியும்? தனக்கான உணவு தன் கண்முன்னே செல்வதை வேடிக்கைதான் பார்க்க முடியும். அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் நடக்க வைத்து விடாதீர்கள். வாய்ப்புகளை உதாசீனப்படுத்தி தட்டி கழித்து விட்டு பின்பு அதை நினைத்து வருந்துவதில் எந்த பயனும் இல்லை. ஆகவே இன்னும் வயதாகிவிடவில்லை. உங்களின் வேட்டையை இப்போதே தொடங்குங்கள்.